ஹாய் வியூஸ், இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுருக்கோன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்பில் நின்றுருக்கோம். சூப்பரான டவுன்ஷிப்பில் நின்றுருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கிணத்துக்கடவு. கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் இது லொக்கேட் ஆயிருக்கு, அக்ஷயம் காலேஜ் ரோட்டில். இந்த டவுன்ஷிப்பில் சிங்கிள் பிஹெச்கே ஒரு 19 லேக்ஸுக்கும் 2 BHK ஒரு 25 லேக்ஸுக்கும் சூப்பரான பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது சாதாரணதாக ஒரு டவுன்ஷிப்பில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே 19 லேக்ஸ் கிடைக்கிது கண்டிப்பாக எங்கேயுமே சாத்தியம் இல்லை, அது சாத்தியப்படும். இந்த டவுன்ஷிப்பில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க உள்ள. இப்போ நம்ம கொக்கோ டவுனில் ரோட்டில், அதாவது ஆர்ச்லேருந்து நேராக வரக்கூடிய ரோட்டில் இருக்கோம். ரோட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ரோடெல்லாம் ரொம்ப அகலமான தார் சாலை, அது 60 அடி ரோடு, 40 ரோடு, 33 அடி ரோடு, 30 ரோடு, இந்த மாதிரி நிறைய அகலமான தார் சாலைகள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அது போக ட்ரைனேஜ், உங்களுக்கு மழைநீர் வடிகால் போகக்கூடியது, ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு பைப் லைனு, அப்புறம் அதே போல் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு மரம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இங்கே லேஅவுட் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், போர்வெல் வாட்டர் பைப்பில் தழுத்திருந்தால் நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வரும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த இந்த உள்ள ட்ரைனேஜ் இருக்குல்ல, ட்ரைனேஜ் எல்லாமே க்ளோஸ்டு, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் கூட சேஃபான ஒரு ப்ளேஸாக இருக்கும். தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பரான இருக்குங்க, குடிக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். விவஸ் இப்போ நம்ம கொக்கோ டவுனில் மாரியம்மன் கோயில் முன்னால் நிற்கிறோம். நம்ம எந்த ஒவ்வொரு காரியம் எடுக்கணுனாலும் நம்ம சாமியை வச்சு தான் செய்வோம். இங்கே வளையல் மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் பிரம்மாண்டமாக நம்மளே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், அந்த கோயில் முன்னாடி தான் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எடுத்தனாலும் நம்ம வெளியில் போய் மண்டபமோ தொடரணும் அவசியமே கிடையாது. நம்மளுக்கு அது உண்டான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொக்கோ டவுனுக்குள்ளேயே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தோம்னா ஓப்பன் ஆடிட்டோரியம், இல்லை 2000 பேர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம். இதுலேயே நம்ம ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஸ்டேஜ் மாதிரி இது பண்ணியிருக்கோம், கார்டன் இருக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் அமைச்சிருக்கு. இதில் என்னென்னா ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன், நம்மளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷம் எதை பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம மண்டபெல்லாம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, அதோட காஸ்ட்டெல்லாம் நமக்கு மிச்சமாக இருக்கும். பிரம்மாண்டமான கொக்கோன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையில் மட்டும் இல்லை, உண்மையாகவே எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த 60 அடி ரோடு ஒரு உதாரணம். இது நம்ம நின்றுருக்கிறது 60 ஃபீட் ரோட்டில் நின்றுருக்கோம். இது ஆர்ச்சிலேருந்து வரது 40 ஃபீட் ரோடுங்க, 60 ஃபீட் ரோட்டில் நம்ம நின்றுருக்கோம். இதில் இபி லைன் பாருங்கள், மேலே இபி லைன் உடனே வந்திருக்கு உங்களுக்கு. அதே போல் ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ், இது ரோடுகள் எல்லாமே அகலமாக இருக்கும். 60 அடி ரோடு, 40 அடி, 33 அடி ரோடு, இப்படி ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம கொக்கோ டவுனில் இருக்கக்கூடிய டர்ஃப் கிரவுண்டில் தான் இருக்கும். அந்த டர்ஃப் கிரவுண்டில் நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம இங்கே லேண்டோ வீடோ எடுத்து வந்தோம்னா எப்போ வேணாலும் நம்ம குழந்தைகள் வந்து விளையாண்டுக்கலாம். நம்ம வெளியிலலாம் பார்த்தோம்னா ஒரு 1 ஹவருக்கு 1500 வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்சிஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கிடைக்கிது. ஏன்னா இங்கே ஒரு வீடோ இடமோ நம்ம எடுக்கும்போது இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிது. இதில் வந்து இந்த டர்ஃப் கிரவுண்டில் நம்ம ஃபுட்பாலும் இது பண்ணுற மாதிரி தான் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே நீங்களே பண்ணிக்கிறீங்க? இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பண்ணுறோம். ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம தான் ஹேண்ட் இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நம்மளுடைய எல்லா லேஅவுட்ஸ்லேயும் நம்மளுக்கு பார்க் ஃபெசிலிட்டிஸ் கட்டாயம் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இது மெகா ப்ராஜெக்ட்ஸ், அதனால் பார்க் பெரிய அளவில் இருக்குது. 1.5 ஏக்கர் பார்க்குக்கு மட்டுமே விட்டுருக்கோம். இது குழந்தைகள் விளையாடுறதுடைய எல்லா அமெனிட்டிஸும் இங்கே பண்ணியிருக்குங்க. அது இல்லை, அது மட்டும் இல்லாமல் சுற்றி வாக்கிங் ஏரியா இருக்குது. இது பெரியவங்க நம்ம வாக்கிங் போயிட்டு குழந்தைகளையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அல்லது இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரைட்டான சாய்ஸ் இது தான், கொக்கோ டவுன் தான். இங்கே நான் பட்ஜெட்டில் நம்மளுக்கு இந்த இடத்த லொக்கேஷனில் வீடோ இடமோ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கொக்கோ டவுனில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு ஒன்றில் நமக்கு என்னென்னா இது பேஸ்கெட் பால் கிரவுண்டு, இது நல்லா தயாராகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொக்கோ டவுன் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கும். இது 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க். இந்த கொக்கோ டவுன் பிரம்மாண்டமான சைட்டில் இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. சிங்கிள் பிஹெச்கே 19 லேக்ஸும் டபுள் பிஹெச்கே 25 லேக்ஸில் நம்ம பண்ணித்தரோம். இங்கே நிறைய சைட்ஸ், 910 சைட்டில் நிறைய சைட்ஸ் இப்போ வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ உங்களுடைய அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். இப்போ நம்ம கொக்கோ டவுனில் க்ளோஸ்டு ஜிம்முக்குள்ளே நின்றுருக்கோம். இங்கே பாருங்கள், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸை யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே நம்ம இந்த சுற்றி இந்த இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுவோம். நார்மலாக ஒரு ஜிம்முக்கு போகிறோன்னா மந்த்லி ஒரு 2000-3000 நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. கொக்கோ டவுனில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே நம்ம ஒரு வீடோ இடமோ எடுத்திருந்தோம்னா இது எல்லாமே நம்ம லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொக்கோ டவுன் ஆஃபீஸில் இருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு மினியேச்சர் இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த 910 சைட்டோடைய என்ன மாதிரி அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கும். 60 ஃபீட்ரோடு 40 ஃபீட்ரோடு எல்லாமே பக்காவாக நம்ம இது பண்ணலாம். ஆர்ச் ரோட்லேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய லேவுட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு லேவுட்டில் இப்படி ஒரு மினியேச்சர் நம்ம பார்த்துருக்கோம்னா 100% வாய்ப்பு இல்லை. அது இங்கே இருக்குது, அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. எதுனா எந்த லொக்கேஷன் எங்கே எப்படிலாம் அமைஞ்சிருக்கும், இப்படிலாம் அமையும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல ஆப்ஷன். அப்போ நம்ம அந்த பிரம்மாண்டமான கொக்கோ டவுன் லேஅவுட்டை ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு, உள்ளுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லா டீட்டெயில்ஸாக பார்த்தாச்சு. ஆனால் அவுட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு வீடு அமையணும்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் வேணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பக்கத்தில் இங்கே நீங்கள் லேஅவுட்டை ஒட்டியே
எங்களுக்கு நொயல் பப்ளிக் ஸ்கூல்னு நம்ம காம்பவுண்ட் ரோட் பேக் சைடு இருக்குது, 500 மீட்டர் தான். அதுக்கு அடுத்தது மெயின் ரோட்டில் போனீங்க கிட்ஸ் பப்ளிக் ஸ்கூல், அடுத்தது இந்த பக்கம் நம்ம போனோம்னா அவங்களுக்கு விவேகம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இதில் காலேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேயே ஒட்டியே அக்ஷயம் காலேஜ் இருக்குது, விஎஸ்பி காலேஜ் இருக்குது, கப்பம் காலேஜ் இருக்குது, ரத்னம் காலேஜ் இருக்குது, இவ்வளோ காலேஜஸ் இங்கே நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் மிக பிரபாண்டமான ஒரு 55 ஏக்கர் ஒரு லேவுட்டுக்குள்ளே நம்ம ஒரு சைட் வாங்குறோம். அதுவும் 19 லேக்ஸில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே வாங்கும்போது இவ்வளோ ஃபெசிலிட்டி நம்ம அனுபவிக்கணுங்கிற போது பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு லொக்கேஷன் பிடிச்சிச்சு, சைட் பிடிச்சிருச்சு, ஆனால் நம்ம வாங்குறதுனா பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி தாராளமாக வாங்கிக்கலாம். கையில் ஒரு 1 or 2 lakhs இருந்துச்சுன்னா போதும், நம்ம வாங்கிக்கலாம், ஈஸி லோன் பண்ணலாம். யாருக்கெல்லாம் லோன் பண்ணலாம், சிம்பிள், அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர்ஸு, ஒரு கடை, ஒரு டீ கடை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோன் பண்ணலாம். நம்மளுக்கு பக்காவாக ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு சேலரி ப்ரிப்பேர் மட்டும்தான் லோன் பண்ண முடியும் அப்படிங்கிற கிடையாது. இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு கூட 19 lakhsல் 2 lakhsல் கையில் இருந்தால் போதும், இனிஷியல் பேமெண்ட் தாராளமாக நம்ம லோன் பண்ணிக்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி தருவோம். இப்போ சிங்கிள் பிஹெச்கே 19 lakhs, அதே போல் 2 BHK 25 lakhs, 3 BHK 38 lakhs, 4 BHK 43 lakhsில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுடைய பிளானில் நாங்கள் எதுவும் இது பண்ண மாட்டோம். நீங்கள் எப்படி உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் விரும்புறீங்களோ அதை மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவோம். டோட்டலாக இந்த லேவுட்டில் மெகா ப்ராஜெக்டில் 910 சைட்டுங்க, இப்போ 625 சைட் வரைக்கும் புக்கிங் ஆகிடுச்சு, வேகமாக புக்கிங் போயிட்டுருக்கு, நிறைய வீடுகள் வரப்போகுது. இன்னும் ஃபேஸ் 2 இன்னும் ஒரு 8 மந்த்ஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த ரேட் இன்னும் ஜாஸ்தியாகிடும். ஸோ இப்போ இந்த 625 சைட் புக் ஆகிடும், இன்னும் பேலன்ஸ் சைட் ரொம்ப ஃபியூ கம்மியான சைட்டுகள் தான் இருக்குது. நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே ஸ்க்ரோலிங் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்க புக் பண்ணுங்கள். இதை புக் பண்ணுற ரொம்ப சிம்பிள், ஒரு 1001 நம்மளுக்கு டோக்கன் இது பண்ணால் போதும், நம்மளுக்கு அதை பிளாக் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நேரில் வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, எஸ், தேங்க்யூ.